பிரதமர் நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பங்களாதேஷ் பிரதமருக்கும் நட்பு நாடான அந்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தாம் தெரிவித்ததாக ட்விட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் மேற்கு வங்கம், ஒடிசா மாநிலங்களிலும் பங்களாதேஷிலும் அண்மையில் ஆம்பன் புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அப்போது இரு தலைவர்களும் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டனர். மேலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதனை முறியடிக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஷேக் ஹசீனாவும் விவாதித்தனர். இத்தகைய சவால்களை முறியடிக்க பங்களாதேஷிற்கு இந்தியா தனது ஆதரவை தொடர்ந்து அளிக்கும் என்று பிரதமர் தமது உரையாடலின் போது உறுதியளித்தார். மேலும் ஷேக் ஹசீனாவின் உடல்நலம் மற்றும் அந்நாட்டு மக்களின் நலன்களுக்காக தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் மோடி தெரிவித்துக் கொண்டதாக ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது. இதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட் பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயத் அல் நயானுடனும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அந்நாடு அளித்து வரும் ஆதரவுக்காக பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். கொரோனா தொற்று சவால் எழுந்துள்ள சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்றிருப்பதாகவும் பிரதமர் இந்த உரையாடலின் போது தெரிவித்ததாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.